கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். சரியான வாழ்க்கைக்கு நோ இலக்கணும், அப்புறமா இறைவனியாக தண்டனை செய்யும். கால் இருக்குது நடக்கணும், அப்படிதானே? நடக்கிறதுக்கு பாதை தேவையில்லை, நடக்கலான்ட்டியான்னா முகிலியாக குத்துச்சு, கேள்விதானே? இப்போ இந்த பூமியில் பாதையாக இருக்குதா, எல்லாம் வாழ்கிறதுக்கான இடத்தோடு இருக்குதா? புல் முள்ளெல்லாம் வளரலாம் தானே, வளரலாமா? நெருஞ்சி செடி இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? தரையில் இருக்கலாம். இப்போ நீ நடக்கணும், நெருஞ்சி செடியும் இருக்கலாம். எப்படி நடக்க போகிற? குத்திப்பன்றதுனால தான் கண்ணு குத்து வச்சுக்கிறான். உன் கால் இரும்பாலானது இல்லை குத்தாதுன்னு சொன்னால் உனக்கு கண்ணு தேவையில்லை. எது கண்ணு குத்து வச்சுக்கிறான் கடவுள்? இப்போ இலக்கணங்கள் எதுக்கு நான் தேவையில்லைன்னு சொன்னால், இப்போ என்ன சொல்கிறான் ஒருத்தன்னா, செருப்புட்டுன்னு போன்றான். செருப்போட்டு போனியான்னா புல் இருக்குது இல்லை, அந்தோட மெத்துன்னு இருக்கிற அந்த எதுவும் அனுபவிக்க முடியுமா உன்னால? அனுபவிக்க முடியாது. புல் மெத்துன்னு இருக்கணும்னு நீ அனுபவிச்சேன்னா நெருஞ்சு முள் குத்தாமல் இருக்குமா? குத்தம் புல் இருக்கிற இடத்துல நெருஞ்சு முள்ளும் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாரோ நெருஞ்சு முள் பிடிக்கி போட்டு கூட போயிட்டுருப்போம், நம்ம புல் நந்து நிற்போம், வாய்ப்பு தானே? வாய்ப்பு இருக்குது. இப்போ இலக்கணம் இல்லைன்னா கடவுள் தண்டிச்சாரா, நான் வாழலையா? இந்த முள் இது இல்லை என்னை தண்டிச்சாரா, நான் சரியாக வாழலையா? சரியாக வாழாமல் கடவுள் தண்டிச்சார்னா நியாயமா? கடவுள் ஜாதி பச்சாரா? கடவுளாக ஜாதி பச்சார், கடவுள் ஜாதி பச்சிருந்தா அந்த ஜாதியை ஒழிக்க முடியுமா? கடவுள் ஜாதி பச்சிட்டாருன்னா ஜாதி இல்லைன்னு ஒருத்தன் பேச முடியுதுறான்னா முடியுமா? கடவுளுக்கு எதிர்த்து பேச முடியுமா ஒருத்தன்? அப்போ ஜாதி யார் படிக்கல? கடவுள் படிக்கல. கடவுள் பச்ச எதிர்த்து பேச, கடவுள் பச்சிக்கிறார் பல், பல்லில் வாழ முடியுமா? கடவுள் பச்சிக்கிறார் மூக்கு, மூக்கெல்லாம் வாழ முடியுமா? கடவுள் பச்சிக்கிறார் கண்ணு, கண்ணெல்லாம் வாழ முடியுமா? கடவுள் பச்சிக்கிறார் காது, இல்லாமல் வாழ முடியுமான்னா காது கேட்கலாம் கொஞ்சம் வாழலாம், ஆனால் காது கேட்குறவன் வாழ்கிற மாதிரி வாழ முடியாது, கண்ணு தேடுற மாதிரி வாழ முடியாது. இதெல்லாமே இல்லாமல் கூட ஒருத்தர் வாழலான்னா என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. இப்போ கடவுள் படைச்சத்தை முழுசும் என்ஜாய் பண்ணுமா கூடாதா? என்ஜாய் பண்ண தானே, அப்போ என்ஜாய் பண்ணு. அதுக்கு என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தர் என்ன சொல்கிறதுன்னு கேட்குறேன், என்ன என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு யார் சொல்கிறது? மாட்டுக்கறியோ ஆட்டுக்கறியோ கோழிக்கறியோ பன்னிக்கறியோ சாப்பிட்டா சீர்ணாகுது, என்ன சாப்பிடாதுன்னு நீ சொல்கிறது யார்? சாப்பிட என்ன புனிதமானவனு போய் சொன்ன நீ கேட்டால் யார் தப்பு? காக்கா நீ அழகாகிற பாட்டு பாடுன்னு சொன்னால் கானு கத்தி வடையை விட்டது யார் தப்பு? காக்கா தப்பு தானே? இது புரியல உனக்குன்ற, நீ ஏன் காக்கா மாதிரி சுற்றிங்கிற? ஏன் என் காக்கா மாதிரி சுற்றிக்கிற? புரியுதா என்ன சொல்கிறேன்? இப்போ இலக்கணங்கள் தேவையில்லை, கடவுள் தண்டிக்கிற, கடவுளை தண்டிச்சாரு, சரியாக வாழலையே கடவுள் தண்டிச்சாரா? நான் இன்றைக்கி பட்னியாக படுத்துனுக்குறேன், ஒரு வேளை சோறோ அரிசியோ வாங்கி சாப்பிட முடியாத அளவுக்கு, கடவுளே என்னை ஏன் பட்னியாக போட்டேன்னு கேட்குறியே, நியாயமா? உன்னை திருடக்கூடாதுன்னாரா? அந்த வீக்கே ராமசாமி மேசம் போட்டுன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு, உன்னை நான் கஞ்சா வைக்கக்கூடாதுன்னா, உன்னா பொருள் கற்றுக்கூடாதுன்னா, நான் உன்னை கள்ள கத்தல் போனக்கூடாதுன்னு சொன்னா கேட்டாரா இல்லையா? ஒன்று என்ன தான் பண்ணுவார் கடவுளே? நான் பண்ணே போடுறது காரணம் என்ன? ஊரா ஊரா தோட்டத்தில் ஒருத்த போட்டான் வெள்ளரிக்கா, காசுக்கு ரெண்டு விற்க சொல்லி கடிதம் போட்டான் வெள்ளைக்காரன், ஏண்டா உன்னை இட்டுன்னு போய் கல் பதிவு சொன்னான் வச்சே, உன்னை எத்துன்னு போய் மாடு ஓட்ட சொன்னான் ஓட்டினேன், உன்னை ஏறுவலை சொன்னால் ஏறு உந்த, உன்னை நெல் தூவ சொன்னால் நெல் உந்த, உன்னை அறுவடை பண்ணால் நீ அறுவடை பண்ண, நீ அறுவடை பண்ணி காய வச்சு நெல்லையும் தூத்தி அரிசியாகவும் ஆக்கி வச்சுன்னு இருக்கிற, இப்போது கடவுள் தண்டி பாருன்னு சாப்பிட மாட்டேன்றிய, எப்பேற்பட்ட கேடு கட்டவன் நீ சொல்லு, நேர்மையாயுது அது அவரு விட்டுதா? அந்த அரிசி அவருதாயா? இடம் அவருதா? விதை அவருதா? உழைச்சது நீ, எல்லாம் நீ, உனக்கு ஒரு நேர்மை சொல்லி கொடுத்துட்டோம், கடவுள் உன் கண்ணை குத்துவார், என்னடா யாரை பார்த்து யார் ஏமாந்தது? இதில் கடவுள் எங்கே சம்மந்தப்பட்டார்? கடவுளை தண்டிச்சாரு, கடவுள் உன்னை தண்டிச்சாரா? இது எவ்வளோ கேடு கட்ட சிந்தனை உனக்கு? எவனோ ஒருத்தன் லூசு சொல்லி தான் நீ கேட்டுக்கிறிய, நீ எப்பேற்பட்ட அல்பம்? கடவுள் தண்டிச்சாரா இதில்? இது கடவுள் பார்ட்டி எங்கே வந்தது? எங்கன்னா சொல்லு, கடவுள் கடவுள் ரோல் ஏற்றாருன்னு உன்னை ஏழையாக இருக்கு சொல்லி யாருன்னா கடவுள் சொன்னாரா? உன்னை ஆப்பிள் வச்சு கட்டக்கூடாதுன்னு கடவுள் சொன்னாரா? ஏவனோ சாமியார்னு சொல்லிட்டு வாய முடியணும்னு சூத்த முடியும்னு ஓட்டினாக்கா யார் பிரச்சனை இது? தாலி கட்டு விட்டு ஒன்றா தான் 6000 பாட்டு எழுதி சமாதானப்படுத்தி வேணியே நம்ம இரு. அப்போ அவன் கல்யாணம் பண்ணிக்காதுன்னு விட்டு 6000 பாட்டு எழுதி கொடுக்க,
அறிவு இருந்தால் பேசுவீங்களான்னு கேட்குறேன். கடவுள் தண்டிக்கிறாரா என்ன? கடவுள் தண்டிக்கிறாரா நான் தண்டிக்கிறேனா என்ன? நான் வாழ மாட்டேன்னா கடவுள் வாழ மாட்டேன்றாரா? நல்லா தான் வாழ்ந்துங்கிற நாலு பேர் வச்சுக்கினேன். அவர் இட்டு அவர் கூப்பிடுங்கன்ற எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட. அவன் பாவம் எந்த வீட்டுக்காரன்னு கேட்குறான். நாலு வீட்டுக்கார் தெரியும் அவங்களுக்கு. அவன் எந்த வீட்டுக்காரர் கூப்பிட்றீங்கன்னு கேட்குறான். அது அந்தாலும் தான் எஸ் போட்ட ஒரு பேர் இருக்குது அந்தாலும் தான். பார்த்துன்னு தானே இருக்கிறீங்க, ரசிக்கிறீங்க தானே, பெரியால் வர சொல்லுங்கிறீங்க. ஊரில் ஒரு யோகியனை கண்டா ஓடி போய் என்னிடம் கொண்டா, அப்படி தானே? வாழ தெரியாமல் கடவுள் மேலே தண்டனை பண்ணுகிற பசியும் பட்டினி மாதிரி சொன்னார். அவனை பட்டினி வந்து ஜாம மன சோறு வந்துடுமா அவனுக்கு? புண்ணு தான் அல்சர் தான் வரும் சானியே. கடவுள் சொன்னார் உன்னை, கடவுள் உன்னை சோதிக்கிறாரா? உன்னை உருவாக்குனாரு, நன்றியாரு, என்ன என்ன பண்ணுகிற? கடவுளுக்கு நன்றியோடு வாழ்றதுன்னா என்ன? உன்னை சிறப்பாக வச்சுக்கிட்டு தான் நல்லா சாப்பிட்டு நல்லா தாம் தூங்கி நல்லா வாழ்ந்துட்டு ஆனாவோ பெண்ணாவோ கொண்டாடிட்டு போனேன்னா கடவுள் உன்னை தண்டிச்சாரா? நாய்கிட்ட போய் சொல்லலாம் கடவுள் உன்னை தண்டிச்சிட்டாருன்னு. சொறி நாய்கிட்ட போய் சொல்லலாம், ஒத்துக்குமா? கேட்டால் அது கடவுளே தெரியாதுன்னுவான். தண்டிச்சிட்டாரா சொறி நாய? லேர்ல அடிபட்டு ஒன்று அப்போட வாழ்ந்துனுக்குது. ஒரு ஹைனா பார்த்தாக்கா ரெண்டு காலம் ஊந்து ஒன்றி நிற்குது போய் நிற்குது. ஒரு சிங்கம் மாடு கொம்பு உள்ளே வச்சு வச்சுட்டுக்குது, கால் சொடையில் ஏறின்னு ஒரு கால் மூணு கால் நடந்துக்குது. அந்த சிங்கம் எப்போ நான் அனுத்துமா கடவுளே என்னையா இப்படி சொந்திச்சிருந்தேன்? நான் மாடு தெரியாமல் முட்டி அது முட்டி காலில் சொல்றீங்கன்னா அதுக்கான தண்டனை கம்முன்னு போய் நிற்கும். நீ என்ன பண்ணுகிற? செய்கிறதெல்லாம் நீ செஞ்சுட்டு கடவுள் மேலே பழிய போடுவியா? ஒழுக்கமாக இருந்தேனா யார் பிரச்சனை இல்லையா? நீ பசியை தான் சாப்பிட்டுக்கணுமா இல்லையா? நீ வாடுறதுக்கான வழியை தேடிக்கணுமா இல்லையா? நீ உன்னை சிறப்பாக வச்சுக்கிட்டு சிந்திச்சிருக்கணுமா இல்லையா? உன் மூலம் குத்துறாரா இல்லையா? அப்புறமா இலக்கணம் இல்லைன்ட்டு கடவுள் உன்னை தண்டிடுறாராம்மா? சொம்மனை கடவுள் பேரில் ஏமாத்துட்டு வேலைக்காவதெல்லாம் கடவுள் உன்னை தண்டி பாட்டின்னு பத்தினியா இல்லைனாக்கா பரலோகத்தில் உன்னை என்ன பண்ண ஆணி வச்சு குத்துவாங்கன்றது. பத்தினிக்கும் ஆணிக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லை. சொல்ல நான் பார்க்கட்டேன். சம்மந்தங்கதா எதனா? இங்கே ஆணி வச்சு குத்துட்டு இங்கே ஆணி வச்சு குத்துட்டா வேலையாக இருக்கா அந்த இல்லைங்க? மறைதான் இங்கே வந்து குத்திட்டு போகலாம்ல. ஒருத்தர் தேவையதனம் பண்ணக்கூடாதுன்னா கடவுள் என்ன பண்ணோம்? தேவையதனம் பண்ணும்போதே அப்பயே வந்து தச்சுட்டு இருக்கணும்ல. ஒரு தகரத்தை கொடுக்க நடுவு நடுவில் விட்டா என்ன ஆகும்? தேவையதனம் பண்ணும்போது பண்ணிடலாமா இல்லையா? கடவுள் விட்டுட்டு அப்பமா தண்டிப்பார? செய் விட்டு தண்டிட்டு தான் கடவுளோட வேலையா? அதெல்லாம் போய் சொல்கிறானுங்க. உன் ஒழுக்கம் நீ சரியா இரு, உனக்கு உன் உடம்பு அதை சுத்தமாக வச்சுக்கணும். ஒழுக்கம் அவன் கற்புகரிசின்னு ஏன் சொல்லிக்கிறான்? நல்லா இருக்குன்றதுக்காக. கண்ட விந்து உள்ளே போச்சுன்னா புண்ணாயிடும், கனமாயிடும், கர்ப்பம் புனிதமானது, அது யாருக்கு வந்ததுன்னு தெரியாமல் போயிடும். ஒருத்தனுக்காக வாழு சரி, ஒருத்திக்காக வாழு சரி. ஒருத்தனும் ஒருத்தையும் வாழ முடியல, புருஷனும் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, அப்போ அது வேறு ஒன்று. எல்லாருக்கும் அது எல்லாரும் அப்படி தான் பண்ணணும்னு என்ன இருக்குதா? நீ எப்படின்னா வாழ்றதுக்கு கடவுளை என்ன பண்ணுகிறீங்க? ஏமாத்துறதுக்கு கடவுளை பயன்படுத்துறது குற்றம், புரியுதா? அவன் வாழ்கிறவனுக்கெல்லாம் பல்லக்க தூங்க உட்காந்துக்கின்னு நான்லாம் சாமியார் நீ தூக்கிடான்றான். இந்த லூசுக்கு போயினுங்கிறானுங்களே அவன் தப்பு இல்லையா? சம்பளம் கொடுக்குறாங்க தூக்குறான், தப்பு என்னாகுது? தப்பு கிடையாது. எனக்கு சாமி எனக்கு சம்பளம் தராங்க சாமி, நான் தூக்குறேன், தப்பு இல்லை. அந்த ஏதோ ஒரு பொம்மையும் தூக்குறேன் கரெக்ட் தான். அவ்வளோ பெரிய வயிறு வச்சுன்னு மேலே ஏறி உட்காந்துக்கிறான். சின்ன சின்னதாக ஒல்லியாக்கிறவங்களும் உட்கார வைக்கலாம்ல. உனக்கு புச்சியாக தான் இல்லை சார். குண்டா இருந்தீங்கன்னா 150 கிலோக்கு மேலே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவேன் நான்? அதுக்கேற்ற மாதிரி பில்லு போட்டு வாங்கிக்கோ. உனக்கு தகுதி இல்லை, சிந்திக்கவே மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டா என்ன பிரச்சனை? சொல்லணும்ல சாமி, நீங்கள் ரொம்ப வெயிட்டாக இருக்கிறீங்க, நீங்கள் சப்பரத்து மேலே ஏறி உட்காந்தீங்கன்னா எனக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்குன்னு சொல்லு. அவர் ஒல்லியாகிறாரு, அவர் உட்காந்தா என்ன ராகவனோ இல்லது அண்ணா சொல்லமோ வந்தான்னா அவனுக்கு 50-100 ரூபாய்க்கு வாங்கலாம். அப்படி தானே ராமச்சந்திரன் வந்தானாக்கா 50 ரூபாய்க்கு உட்கார வைக்கலாமா? 200 ரூபாய் கொடுறான்னு கேட்கலாமா இல்லையா? இவ்வளோ வெயிட்டு தூக்கணுமா இல்லையா? கேரளா இது ஐயப்பன் கோயிலுக்கு போனீங்கன்னா டோலி தூக்குவாங்க, ஆளை பார்த்தா ரேட்டு போடுவாங்க, புரியுதா? நீ நல்லா வாட்டு சேரமா இவ்வளோ சாப்பிட்டு போயிருந்தேன்னு வச்சுக்கோ, உங்களுக்கு 200 ரூபாய்க்கு தூக்கிட்டு போவாங்களே டோலியில், 4000 ரூபாய் கொடுங்கன்னுவான். அவனும் கம்முன்னு கொடுப்பாயா? அசிங்கப்பட்டுருவான் அல்லாக்கா. காலம் மாறி போயிடுச்சு. கடவுள் உங்களை தண்டிக்கிறதெல்லாம் இல்லை, நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க கடவுளின் பேரில் ஏமாறுறீங்க. கடவுள் உங்களை, கடவுள் உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருந்து உன்ன மாதிரி ஒருத்தனை செஞ்சிடறாரு கடவுள் பார்த்தியா? தேடிப்பாரு. அவன் ஹாலிவுட் நடிகனா கூட இருக்கட்டும், ஆனால் உன்ன மாதிரி செஞ்சாரா? நீ ஒரு அழகு இல்லையா? நீ இந்த சமூகம் ஒன்று அசிங்கமாக பார்க்கணும், அது யார் பிரச்சனை? சமூக பிரச்சனை. நீ எப்படி இருக்கணும் உன்னை? நீ ஒன்று அழகாக பார்க்க வேண்டியது இல்லையா? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? யாரை கொண்டான்னா நான்?
என்னை கொண்டாடணும், கொண்டாடுறதுக்கான சந்தர்ப்பத்தை கடவுள் கொடுத்தா உன்னை தண்டிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்துக்கிறாரா? சொர்க்கத்தில் படைத்த நரகத்தை உருவாக்குறேன், நான் சென்ஸ். உன்னை கடவுள் எங்கே படைத்தாரு? சொர்க்கத்தில். நீ என்ன பண்ணுற? நரகத்தை உருவாக்கிக்கிற. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? இப்போ கடவுள் தண்டிக்கிறாரா? ஒத்துக்கலாமா? கடவுளை தண்டிக்கிறாரு. ஒளியில் அரிசி போட்டால் கொதிகமா கொதிக்காதா? மீன் வித்த காசு நாருமா? நாருமாயா? இன்னும் பிரச்சனை அப்படியே அந்த வலையை பார்த்தோன்னே பயின்ட்டாரு, பதவிட்டாருன்னா சாக வேண்டியதானே சனியா? உன்னே பிடிக்க வந்தேன் நான். இது வர பெருமையாக வர வந்து பேசிங்கிறான் மேடையில். வெக்கமான சூடு சொன்னே இல்லை, அசிமாவே ஓத்தவங்கமாவே பேசலான்ற நான். இந்த மாதிரி பேசுறது ரொம்ப தப்பு, அதை கேட்கறது ஒன்றும் மோசம். நீங்கள் நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள், புரியுதா உங்களுக்கு? அப்படி நான் சுக்கா சால் ஜாமா பேசினேன்னா இருறீங்க, ஏமாத்துறீங்க. ஆத்மா ஆத்மா அதிருந்து பேச, அதுவும் ஆன்மீக கேட்க மாட்டா உனக்கு காதுன்னு கேக்குறேன். எப்படி வாழலாம்? மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லை. நீ மனுஷன், பசியத்தை உன்னால் சும்மா இருக்க முடியாது. உள்ள இருந்து சொல்றது எடுத்து போடுறா கொதி போயிடும். பக்கத்துல ராமாயணத்தை பார்த்துட்டு என்ன ஆயிட்ட? ஒரு பொம்மையை வர பார்த்துட்டு போயிருந்துருக்கிறானுங்கயா? ஒரு சிலையை வச்சிருவான் ஊர் ஊருக்கு, பார்த்துக்கிறீங்களா? வெஸ்ட்டாக அதை பார்த்து போயிடுவான். அவன் ஊர்காவல் தெய்வங்கிறது ஒன்று விடாது. நிறைய பேர் ஊர்காவல் தெய்வம் தண்ணியை போய் மேட்ரு பண்ணிட்டு வருவானுங்க. நான் பார்த்துக்கிறேன், அங்கே தான் பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா நல்ல மதியத்தில் யாருன்னா போனால் பேய் வந்துடும், முனீஸ்வரன் அச்சிருவார் இருந்தாலும் அங்கே யாரும் வரமாட்டாங்க. நம்ம தண்ணி போயிடலாம். வாழை தெரிஞ்சவனுக்கு எல்லாம் வாய்ப்பு, வாழை தெரியாதவனுக்கே வாய்ப்பு கூட வீணா போத்து தான். கடவுள் தண்டி பேரு. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.